ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபாஸ்னெஸ்ட். இன்றைக்கி நம்ம மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி வந்து முள்ளங்கி மட்டும் போட்டு அம்மா மசாலா குழம்பு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கழனி தண்ணி எடுத்துக்கலாம், அதாவது அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4-5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, கசகசா இதெல்லாமே வந்து நல்லா அம்மியில் மைய அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி முள்ளங்கி தான் வந்து சேர்க்க போகிறாங்க. ஸோ முள்ளங்கி வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. முள்ளங்கி மட்டும் எப்போவுமே வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம், அடுத்தது முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்க்கும் போது வேறு எந்த காயும் சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அதோட அந்த காயோட டேஸ்ட்லாம் வந்து தெரியாது. முள்ளங்கி இல்லாமல் நீங்கள் வந்து கேரட், அப்புறம் வந்து அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போது தேங்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி அதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிட்டாங்க. ஏன்னா வந்து தேங்காய் வந்து நல்லா திக்காக இருந்தது அப்படின்றனால. எல்லாமே வந்து மோஸ்ட்லி அம்மா வந்து அம்மியில் தான் அரைச்சி போடுவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எப்போவுமே வந்து கழனி தண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம ரசத்துக்கு, சூப் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு, அதுக்கப்புறம் குழம்பு, சாம்பார் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ குழம்புல வந்து உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கலாம், அதுதான் அளவு. எப்போவுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஊற்றும்போது கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாதத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து தாளித்து போட்டுக்கலாம். எப்போவுமே இதுக்கு வந்து இறக்கி வச்சுட்டு வந்து தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து கல்பாசி பூ, அப்புறம் பூண்டு பல்லு வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்காங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சோம்பு, பட்டை, கல்பாசி பூ, பூண்டு இதெல்லாமே வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வாசனையான மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து குழம்பு சேர்த்து அதை வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம். எப்போவுமே வந்து குழம்பு, சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக தாளித்து சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போ தாளிப்பு வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், மசாலா குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.